தங்க நகை பிரியர்களே, பாரிஸ் கார்டினோ ரூயிலா ஃபயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. துபாய் கோல்ட் ஹவுஸ். துபாய் சென்று தங்க நகைகள் வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பாரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை. விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேடாக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்ட் ஹவுஸ். கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்திட இப்பொழுதே நாடுங்கள் துபாய் கோல்ட் ஹவுஸ். புதிய ஆரம்பம் என்பதால் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. துபாய் கோல்ட் ஹவுஸ், இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம். எம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு ஏணிப்படிகள் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் ஏணிப்படிகள் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திக்கப் போகின்றோம். யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலி பகுதியில் தான் இணைந்திருக்கின்றோம். இந்த முறையும் ஏணிப்படிகள் நிகழ்ச்சியில் பல மக்களை சந்திக்க இருக்கின்றோம். அவர்களின் பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கான உதவிகளையும் வழங்க இருக்கின்றோம். இப்படி உதவிகளை வழங்குவதற்கு குறிப்பாக அதுவும் நிதி உதவிகள், குடும்பங்களுக்கு நிதி உதவிகள் வழங்குவது என்பது இலகுவான விஷயம் இல்லை. ஏனென்றால் பலரது உழைப்பு இங்கே இருக்கின்றது. பாரிஸ் டைமண்ட் ஹவுஸோட உழைப்பு, பிரான்ஸில் வாழ்கிற இங்கே இருந்து பிரான்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த மக்களோட உழைப்பு, அவங்களுடைய அந்த அன்பு தான் இதுக்கு காரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இங்கே இருக்கிற உறவுகளுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் செய்ய வேண்டும், அவர்களின் கஷ்டத்தை கஷ்டத்திலிருந்து அவர்களை வெளியெடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பாரிஸ் டைமண்ட் ஹவுஸோட அனுசரணையோட இந்த ஏணிப்படிகள் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். தாயக உறவுகளை பொறுத்த வரைக்கும் இறுதி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மீண்டு வந்தாலும் மீண்டும் கொரோனா தொற்று. அந்த கொரோனா தொற்றால நிறைய பேர் வேலைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து இன்னும் இன்னும் சிக்கலுக்கு மத்தியிலான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவர்களுக்கான அந்த சாப்பாடு என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த வேலையில வார சம்பளம், ஒரு வேலைக்கு போனாலும் வேலையிலிருந்து வார அந்த சம்பளம் வந்து அவங்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்த காணுமா, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு காணுமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ள இத்தனை விஷயங்களையும் தாயகுறவுகளையும் அவதானித்த பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் புலம்பெயர்ந்து பாரிஸ் அங்கே பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றாலும் அவர்கள் இன்னும் தாயக உறவுகளை மறக்கவில்லை. அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு தூக்கி செல்ல வேண்டும் என்ற அவர்களது அந்த முயற்சி வீணடிக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே நிறைய பேர் இந்த உதவியால் பலனடைந்திருக்கிறார்கள், இன்னும் பலனடைய இருக்கின்றார்கள். பொதுவாகவே சமூக மட்டத்தில் பார்க்கும் பொழுது தான் சார்ந்த வளர்ச்சி, சமூகத்தை பற்றி சிந்திப்பதில்லை, தங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே சிந்திப்பார்கள், சமூகத்தில் இருப்பவர்களை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை, அவர்களுடைய குறைகளை கண்டு அவர்களுக்கான சிறிய உதவிகளை ஏனும் வழங்குவோம் என்று யோசிப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் சமூகத்தை பற்றி சிந்தித்து சமூகத்தில் இருப்பவர்களின் அந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்களின் அந்த இழந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உதவி திட்டங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருவது உண்மையில் திட்ட தெளிவாக விளங்குகின்றது. வயது வேறுபாடின்றி பலருக்கு இவர்களது உதவிகள் தொடர்ச்சியாக இங்கே செல்கின்றது. பார்க்க போனால் பாடசாலை மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவாகும், கல்வி நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு தொடர்ச்சியாக செலவாகும் என்று தெரியும். நிறைய பேர் இடையிலேயே அந்த பாடசாலை படிப்பை நிறுத்தி இருக்கிறார்கள். காரணம், அந்த தொடர்ச்சியாக படிப்பதற்கான காசு இல்லாததாலையும் வேலைகளுக்கு சிறுவர்களே வேலைகளுக்கு அமர்த்தப்படுகிறார்கள். வெளியில் எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியாது, பாடசாலை மாணவர்கள் வேலைகளுக்கு அமர்த்தப்படுகிறார்கள். காரணம், அந்த குடும்பத்தின் வறுமை நிலை. படிக்கணும் என்ற நோக்கத்தில் பாடசாலைக்கு போயும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதால அவங்கள் இடையிலேயே படிப்பை நிப்பாட்டி வேலைகளுக்கு அமர்வதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இப்படியான பாடசாலை மாணவர்களுக்கான உதவி, வயது வேறுபாடின்றி முதியவர்களுக்கான உதவி, நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கான உதவி என்று சகல மட்டத்தினருக்கும் இவர்களது உதவிகள் செல்வதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். ஹோட்டல் வீட்டில் தான் இருக்கிறான். அப்போ கண்மணி அறிவாரியத்தில் இருந்து உதவி செய்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் வந்து கதைச்சு எங்களை கொஞ்சம் உதவி செய்தவை காசு, அதை வச்சு ரெண்டு ஆடை விட்டேன். நாங்கள் ஆடை தான் விட்டு வளர்க்குறோம். இனி அதை வச்சு
நாங்கள் ஆட்டை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இதாண்டு முன்னுக்கு வர பார்க்குறோம். நாங்கள் மூன்று அங்கத்தவராக இருக்கிறோம். எங்களுக்கு கண்மணி அறிவாலயத்தில் இருந்து கொஞ்சம் காசு உதவி செய்தவ 50,000 ரூபா தந்தது. அந்த காசில் 4 ஆடு வாங்கினேன். சிறு தொழில் வேலை செய்கிறேன் நான், ஓலை வேலை தான் செய்கிறேன் நான். சின்ன தையல் மிஷின் வச்சு தச்சு கொண்டு இருந்தேன் நான் இவ்வளோ காலம். இப்போ இவ தந்த காசால் 92,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல தையல் மிஷின் ஒன்று வாங்கி பிள்ளைகளும் தைப்பினோம். இப்போ ஓரளவுக்கு தச்சு கொண்டு இருக்கிறேன். கண்மணி அறுவாலயத்தில் உதவி செய்த ஒரு பெரியவரும் வந்து உங்களுக்கு கஷ்டம், ஆடு மாடு கோழி போன்றது நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறோம், அதால் உங்களுக்கு ஏதாவது பயன்படுத்த ஒரு 50,000 ரூபா காசு தாரோம், அதால் நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது ஒரு உதவியை பொறுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு அவர் கண்மணி அறிவியல் தந்தது. எமது தாயக உறவுகளை நேரில் சென்று பார்த்த பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் சோர்ந்து போய் அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்வது, அன்றாட வாழ்க்கை செலவுகளை எப்படி பார்த்து கொள்வது என்று கூட தெரியாத அளவுக்கு தான் நிற்கின்றார்கள். காரணம் அவர்களின் வறுமை. அன்றாடம் வேலைக்கு போனாலும் அதிலிருந்து வர காசு ஒரு நேர சாப்பாட்டுக்கு காணும் என்று கேட்டால் இல்லை. சுயமாக ஒரு தொழில் செய்யணும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும். ஏனென்றால் இப்படி தொடர்ச்சியாக இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் வாழாமல் சுயமாக ஒரு தொழில் செஞ்சு அதில் முன்னேற வேண்டும். ஏதாச்சும் கால்நடைகள் வளர்த்து அதில் இருந்து வருமானம் விட்டலாம், சுயமாக சுயதொழில் முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் இதற்கான முதலீடு இல்லை என்று அவர்கள் தவித்த பொழுது பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் கண்டுகொண்டு இவர்களுக்கான உதவிகளை செஞ்சு இப்போ நிறைய பேர் இதில் பயனடைந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். கால்நடைகளை வாங்கியிருக்கிறார்கள், சுயமாக நிறைய உற்பத்திகளை செய்வதற்கான அவர்களுக்கான உதவி திட்டங்கள் பாரிஸ் டைமண்ட் ஹவுஸில் இருந்து இந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. பலவிதமான வசதிகளும் இவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது, திட்ட தெளிவாக விளங்குகின்றது. எப்படி ஒருத்தரும் இந்த நாளில் செய்ய இல்லை, வசதிக்காரர் சொந்தக்காரர் கூட சொந்தக்காரர் கொடுக்கணும், தேக்கு கூட புள்ள கொடுக்குறது இல்லை. இந்த கிராமத்து மக்களை வந்து இன்னும் மேல்மேலும் உயர்த்துவோம்னு சொல்லி அதுக்கு வந்து உதவிகள் செய்து இதன் மூலம் பெரிய பயனடைஞ்சு கொண்டிருக்கணும். கொரோனா பிரச்சனை வந்ததால் நல்லா கஷ்டப்பட்டு இருந்த நாங்கள் வேலை இல்லாமல் அந்த இதில் தான் வந்து இங்கே கதைச்சதால் எங்களுக்கு காசு உதவி செய்தவை அதில் தான் ஆடு வாங்கினாங்கள். அந்த 50,000 தந்தபடியாக இன்னொரு 45,000 ரூபா காசு போட்டு நான் ஒரு பெரிய மிஷின் உண்டு வாங்கினேன்னா வாங்கித்தான் இப்போ அதை ஓடிக்கொண்டு இருக்குது. கொரோனா பிரச்சனையால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் கூடுதலாக அவள் தந்த உதவிக்கு அலமாடு மண்டா விட்டு கொஞ்சம் கோழியும் வாங்கினாங்க. அதால் நாங்கள் மேலும் மேலும் இன்னொரு கண்டு போகக்கூடியது இருக்குது. எல்லாருக்கும் இந்த உதவி திட்டம் கொடுக்குறதால நன்மை தான் அடையணும். தாரதை கொண்டே நாங்கள் எதுவும் தட்டான சாப்பாடு மாவை மணல வேண்டிய புட்டாவை பஞ்சினி பண்ணுவோம், வெத்தலை போயில பண்ணுவோம். எனக்கு வந்து 3 பிள்ளைகள், நாங்கள் எங்களோட குடும்பத்தில் வந்து 5 பேர் இல்லாமல் நாங்கள் ஒரு அங்கத்தவர். இப்போ எங்களுக்கு எனக்கு வந்து முதலாவது பிரச்சனை வந்து எனக்கு வந்து போலியோ பிரச்சனை இருக்குது கையில். நான் வந்து அண்டு கூடி இந்த சும்மா அதை உழைச்சி சாப்பிடணுன்ற ஆசையில் சும்மா உழைச்சி எங்களை இயலாத எங்கே போனாலும் போய் கூலிக்கு வேலை செய்யலை, வந்து கையால் வேலை செய்யலை. அப்படி இருந்தும் இந்த சிநேதங்கள் சிநேதாக்கள் இருந்து டோவாக போடணும். அங்கே போய் நீ கேட்குற 2 வருஷம் வேலை செய்த அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சுனா இந்த கையால் வேலை செய்கிறா நீ படிக்கிறான். அதால் நான் இங்கே வந்த அப்புறம் எனக்கு அந்த மனஸ்தாக்கம் ஒன்று வந்துட்டு இங்கேருந்து இந்த உழைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் உருவாக போனேன். அதோடைய ஒரு மனஸ்தாக்கமும் வந்துட்டு அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து வரைக காசு இல்லைன்னா 5 மாதம் 6 மாதம் சம்பள காசு தராமல் அப்படியே பக்கம் நிச்சிக்கிற கூட அனுப்பி விட்டேன். இந்த வேர்ல்ட் கப் நடந்த மூட்டம் அப்புறம் சரி நான் வந்து இறங்கி விட்டேன். அப்போ எனக்கு கை வேலை செய்யோ என்ன செய்யறோன்னு தெரியாத நிர்பந்தத்தில் கையில் அடிப்படையை வச்சு இங்கே இந்த கண்மணி அறிவகம் அவையர்கள் என்னையும் தெரிவு செய்து எனக்கு ஒரு 50,000 ரூபா இந்த இதாக தந்தவன். அந்த காசை வச்சு என்ன செய்கிறான் ஜோஜி ஒன்று கேட்க இன்னொரு அண்ணா ஒரு ஆள் வந்தார் வெளிநாட்டிலேருந்து. அவர்கிட்ட என்ன செய்ய போகிறேன், இப்படி கண்மணி அறிவுகத்தால் எனக்கு ரொம்ப நேரம் காசு வந்தவங்க என்ன செய்கிறான்னு தெரியாமல் கிடக்கு. என்னடா 3 பேரையும் படிப்பிக்கணும், படிப்பிக்க ஸ்கூல் போகிற 3 பேரும் எனக்கு சாப்பாடு 3-5 பேருக்கும் சாப்பிடுவோம், வேலை இல்லை வந்து. அப்போ அது அந்த அடிப்படையில் அவரும் எனக்கு ஒரு 70,000 ரூபா காசு வந்தேன். அதை வச்சு ஒரு 4 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஒரு மாடு ஒன்று வேண்டினேன். அதை வேண்டி கொண்டே பண்ணையில் கொடுத்தால் எங்களுக்கு ஒரு 15,000 ரூபா காசு வரும் அந்த மாட்டு செலவையும் பார்த்து. அதை வச்சு தான் சாப்பாடு.
சிறு தொழில் வேலை செய்யறேன் நான், ஓலை வேலை தான் செய்யறேன் நான். அதுதான் எங்களோட சிவிய உழைச்சி கடைக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் எங்களோட சிவியம். அண்ணாவுக்கு கண் தெரியாது, அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. பிரச்சனையால இந்த போர்க்கால இதுல இருந்து நாங்கள் ஓடிக்கொண்டு போயிக்க செல் வந்து விழுந்ததுல அவருக்கு கண்ணுக்கு மண் அடித்தது. அதுல இருந்து அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. மற்றது இவருக்கு பேரசவாதம் இருந்தது. அப்போ இவருடைய இது உழைப்பில்லை. நான் தான் அந்த வேலையை செய்து அந்த தொழிலை செய்து தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். மற்றது கண்மணி அறிவகத்தால் மாதம் மாதம் காசு தரீனம் அதுகளையும் வாங்கித்தான் எங்களோட சிவியம் போகும். இந்த உதவி திட்டத்தோட சிறப்பு என்னவென்று பார்த்தால், நிறைய இடங்களில் உதவி திட்டங்கள் இப்படி நடக்கின்றது, உதவிகள் போகின்றது. ஆனால் இந்த உதவி திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு தடவை உதவி செய்துவிட்டு அப்படியே நிறுத்துவதல்ல, அவர்களை இன்னும் இன்னும் கண்டுகொண்டு இன்னும் இன்னும் அவர்கள் தொழிலில் மேம்படுகிறார்களா, அவர்களுக்கு அந்த முதல் கொடுத்த உதவியிலிருந்து அவர்கள் எப்படியாக வருமானத்தை சேர்ப்பதற்கான வழியை பார்க்கிறார்கள், இன்னும் அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்யலாம், என்ன தேவைப்படுகின்றது என்று ஆராய்ந்து முற்றுமுழுதாக திட்டமிட்ட ஒரு உதவி திட்டம்தான் இந்த திட்டம். இன்னும் அவர்கள் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். முற்றிலும் இந்த உதவி திட்டம் தாயக உறவுகளின் நலன் கருதித்தான், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து தான் பல திட்டமிடல்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பாரிஸ் டைமண்ட் ஹவுஸோட உதவி திட்டங்கள் வந்தடைய காத்திருக்கிறது. பாரிஸ் டைமண்ட் ஹவுஸோட சமூகம் சார்ந்த முன்னேற்ற செயற்பாடுகள் இத்தோடு முடிவடைய போறதில்லை. இன்னும் இன்னும் பல திட்டங்கள், இதற்காகவே நேரம் ஒதுக்கி இன்னும் என்னென்ன செய்யலாம், எத்தனை உறவுகளுக்கு உதவிகளை செய்யலாம் என்றுதான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம். எம் தமிழ் உறவுகளே, இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லா ஷப்பெல் ரியான் ஜுவல்லரி. தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம். தங்க நகைகள் அனைத்தையும் எப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லா ஷப்பெல்